இன்றைய ஆன்மீக தகவலில் ரிஷப லக்னத்தை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பொதுவாகவே ரிஷப லக்னத்தை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் ஓரளவு கலையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம். நான் கூட என்னுடைய வெளிநாட்டு ஆன்மீக சொற்பொழிவுகளில் அடிக்கடி சொல்லக்கூடியது, அதாவது இந்த ரிஷப லக்னத்தை சேர்ந்தவங்க அல்லது ரிஷப ராசியை சேர்ந்தவங்க சாதாரணமாகவே நடந்து போனால் கூட நடனமாடக்கூடிய அந்த நடை அமைப்பு கூட நடனமாக தெரியக்கூடிய, மற்றவர் கண்களுக்கு அது ஒரு நடனமாக எதிராளியாக இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாகவே அமையுது அப்படிங்கிறது பெரும்பாலான யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான ரிஷப லக்னத்தை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலும் தன்னுடைய குடும்பம் வறுமையாக இருந்தால் கூட தன்னுடைய பிறப்பு எளிமையாக இருந்தால் கூட பெருமையான வாழ்க்கையை நினைச்சுத்தான் அதிகமாகவே ஆசைப்படுவாங்க. ஆனால் மற்றவங்க நினைச்சு ஆசைப்பட்டால் நடக்குதோ இல்லையோ ரிஷப லக்னத்தை சேர்ந்தவங்க ஒரு விஷயத்தை ஆடம்பரமான விஷயத்தை நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு குண்டுமணியாவது தங்கம் வாங்கணும் அல்லது ஒரு சிறிய அளவுக்காவது தங்கம் சம்பந்தப்பட்ட சங்கிலி அதாவது செயினோ அல்லது மோதிரமோ அல்லது வந்து கையில் வந்து பிரேஸ்லெட் என்று சொல்லக்கூடிய அந்த கையில் அணியக்கூடிய கை செயினோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் ரிஷப லக்னத்தை பொறுத்தளவுக்கு அந்த ஆசைகள் விரைவிலேயே பலிதமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கும். ஆசைகள் பலிதமாகுது அப்படிங்கிறத விட வாங்கக்கூடிய அந்த தங்க நகைகள் அடமானம் போகாமல் இருக்கக்கூடிய அமைப்பும் ரிஷப லக்னத்துக்கு மிகையாக இருக்குது அப்படிங்கிறது தான் சிறப்பு. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.